ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம், நீரஜா ரதீஷ், ALP அஸ்ட்ராலஜர் அண்ட் கோச், சென்னையிலேருந்து பேசுகிறேன். எல்லாம் வல்ல எங்கள் குலதெய்வம் வல்லம் ஏகவுரி அம்மாவை வணங்கி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த எங்கள் ஐயா திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு புரியாத புதிராகவே நம்மளுக்கு இருக்குது. இந்த ஜோதிடத்தை ரொம்ப எளிய முறையில் நம்மளுக்கு ஈஸியாக எப்படி லேர்ன் பண்ணலாம், அதுவும் 15 டேஸில் எப்படி நம்ம ஜாதக பலன் எடுக்கலாம் அப்படின்ற மெத்தடை வந்து ஐயா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி நம்ம சாரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல வருஷம் அவர் போராடி இதை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. எல்லாமே ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தடாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஐயா. இப்போ நம்ம இந்த ALP கிளாஸஸை எல்லாருமே வந்து லேர்ன் பண்ணி ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். மோரோவர் எல்லாருக்குமே இது ஒரு வாழ்வியல் கல்வி மாதிரி நம்மளுக்கு. ஸோ எல்லோரும் வந்து ALP அஸ்ட்ராலஜி மெத்தட் கற்றுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையானது மேன்மேலும் உயரும். நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன் அஸ்ட்ராலஜரானா, அதுக்கு எல்லா புகழும் எங்களோட ஐயா திரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச வந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடோட முக்கியத்துவம் பற்றி பேச வந்திருக்கேன். இப்போ குலதெய்வம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குலம் காக்கும் தெய்வம் தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழி வழியாக ஒரு வழிபாடு முறையை பயன்படுத்தி வந்திருப்பாங்க. அந்த வழிபாடுக்குரிய தெய்வம் தான் குலதெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த குலதெய்வ வழிபாடுன்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ குலதெய்வம் உங்களுக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. குலதெய்வம்னே எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதுக்கு நமக்கு 3 types ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ குலதெய்வ வழிபாடை நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, தாத்தா பாட்டி, உங்கள் முன்னோர்கள்கிட்ட கேளுங்க உங்களோட குலதெய்வம் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட குலதெய்வம்ன்றது உங்கள் பூர்வீக சொந்த ஊரில் பழமையான கோயில் தான் உங்களுக்கு குலதெய்வமா இருக்கும். நெக்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 48 days நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த வீட்டு பெண்கள் எழுந்திருச்சு 48 நாள் வந்து 4 to 6 விடிய காலையில் விளக்கேற்றி நீங்கள் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு சொம்பு தண்ணி வச்சு வாசப்படியில் முதல்ல என்ன பண்ணுங்கள், தண்ணி தெளித்து கோலம் போடுங்க. ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு வாசப்படி எவ்வளோ அழகாக இருக்கோ அதை பொறுத்து தான் தெய்வங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே வாசம் செய்யும் அப்படின்னு எப்போதுமே நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம வீட்டு வாசப்படியில் நல்லா மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் பூக்கள்லாம் அலங்கரித்து என்ன பண்ணுங்கள், உங்கள் குலதெய்வமே வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க. இஷ்ட தெய்வமே வாங்க, முன்னோர்களே வாங்க, ரிஷிகள், முனிவர் எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடும்போது தபஸ்து தேவதைகள் அப்படின்னு 2 பேர் எப்போதுமே இருப்பாங்க நம்ம வீட்டு வாசலில். நம்ம கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வேண்டுதல் வந்து அங்கேயே வந்து நிறைவேறிடுது, ஒரு 3/4 நமக்கு நிறைவேறிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து விளக்கேற்றி ஒரு சின்ன பிரசாதம் ஒன்று வச்சு நீங்கள் 48 நாள் விளக்கேற்றுறீங்க. அந்த 48 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள் கனவில் வந்து காட்சி குளிக்கும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த பிளேஸோட இண்டிகேஷன்ன்றது கிடைக்கும். இல்லை சமிக்கைகள் மூலயமா, நிமித்தங்கள் மூலயமா, இல்லை வேறு ஒரு மனிதர்கள் மூலயமா உங்களுக்கு அது எந்த பிளேஸுன்ற இண்டிகேஷன் காட்டும். சரி, இப்போ இந்த 3 மெத்தடுமே எனக்கு தெரியல அப்படின்னா நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ALP அஸ்ட்ராலஜி மெத்தடில் ஒரு அழகான முறை இருக்குது. 5ஆம் பாவகத்தில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகம்தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருக்கும். இப்போ 5ஆம் பாவகத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், 5ஆம் பாவகத்தில் சூரியன் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிவன் வருவார் உங்களுக்கு குலதெய்வமாக. சிவன்னா சிவன் டைரெக்டாக நமக்கு வரமாட்டாங்க, பரிவார தெய்வங்கள் எல்லாருமே வவந்து நமக்கு குலதெய்வமாக வருவாங்க. 5ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காங்கன்னா சக்தி வழிபாடு வரும், அம்மன் வழிபாடு நம்ம பண்ணலாம். இப்போ 5ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பெருமாள் வழிபாடு வரும். 5ஆம் பாவகத்தில் ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உக்கர தெய்வங்கள் நம்மளுக்கு வருவாங்க, காளி, பிரத்யங்கரா தேவி, இந்த மாதிரி உக்கர தெய்வங்கள் வருவாங்க. சரி, இப்போ நான் வந்து ஃபைண்டிங் பண்ணிட்டேன், இப்போ 5ஆம் பாவம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா, நம்ம ALP அஸ்ட்ராலஜி மெத்தடில் ரொம்ப அக்யூரேட்டாகவும் துல்லியமாகவும் நம்மளுக்கு 5ஆம் பாவகம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அஸ்ட்ராலஜர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே எக்ஸ்பர்ட்ஸ் தான், அவங்க உங்களுக்கு அழகாக சொல்லுவாங்க. உங்கள் நியர்பையில் இருக்கிற ALP அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் கொடுக்கும்போது அவங்க உங்களுக்கு அழகாக சொல்லுவாங்க 5ஆம் பாவம் எங்கே கனெக்ட் ஆகிடுக்கு அப்படின்றது. இப்போ 5ஆம் பாவம் நல்ல இடத்துல உங்களுக்கு அமைப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையானது மேன்மேலும் உயரும். இன்கேஸ் வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வழிபாடோட தீவிரத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனிஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். எந்த ஒரு நல்ல காரியம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணும், உங்களோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை வந்து குலதெய்வத்துக்கு தான் கொடுக்கணும். அந்த குலதெய்வ அருள் இருந்துச்சுனாலே உங்களுக்கு தடை தாமதம்ன்றது வாழ்க்கையில் இருக்கவே போகிறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த குலதெய்வ வழிபாடுக்கு
முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்கள் வந்து பார்க்கும்போது பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணலாம். அப்படியும் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் உங்கள் வழிபாடு ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ நான் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறேன், அட்லீஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ்னாச்சும் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. இப்போ வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம், இது உங்களுக்கு ஒரு பெண் தெய்வம் குலதெய்வமாக இருக்குன்னா, பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண உங்கள் குடும்பத்தில் சுபிக்ஷம்ன்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைஃப்குள்ளே என்டர் ஆகும், தடை தாமதம்ன்றது வராது. சரி, நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ எங்களுக்கு நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா, ஒரு தீராத பிரச்சனை இருக்குது. எங்களுக்கு கல்யாணம், ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்தைக்கு திருமணமே ஆகலை, நல்ல படிப்பு படிச்சிருக்கேன், படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல, மன நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்துக்கோங்க, அதில் மஞ்சள் தடவி ₹1 காயின் போட்டு அதில் முடிச்சு வச்சு சாமி ரூம் கிட்டே போய் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டுங்க, மனசார பிரார்த்தனை வைங்க. கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் அந்த தடையெல்லாம் உடச்செறிஞ்சு உங்களை என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்டத்துக்கு முன்னேற வைப்பாங்க. அப்போ அந்த காயின் எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணலாம், உண்டியலில் செலுத்திட்டு வந்துடலாம். இப்போ குலதெய்வ கோயிலுக்கு நான் போறேன்னு முடிவு பண்ணிட்டேங்க, என்ன எடுத்துட்டு போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளம் எடுத்துட்டு போலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னதானம் இயர்லி ஒன்ஸ் தான் போகிறீங்க, தூரமாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கலாம். அங்கே வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் கொடுக்குற அரிசியால் பிரசாதம் செஞ்சு தருவாங்க. அதுக்கப்புறம் விளக்கேற்ற நெய் எண்ணெய் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி தரும்போது உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்புன்றது ஆட்டோமேட்டிக்காக என்ஹான்ஸ் ஆகி உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வெறும் கையோடு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகாமல் ஒரு தாம்பூலத்தில் ஆண் தெய்வமாக இருந்தால் வேஷ்டி சட்டை வாங்கி வைங்க, பெண் தெய்வமாக இருந்தால் புடவை பிளவுஸ் பீட்லாம் வாங்கி வச்சு மஞ்சள் குங்குமம் பூ மாலை இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுக்கும்போது அந்த குலதெய்வமானது மனசார சந்தோஷப்படுங்க. நம்மளை பார்க்க நம்ம குல மக்கள் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்னை பார்த்துருக்காங்களேன்ற சிரிப்பு வந்து அப்படி ஒரு சந்தோஷம் அவங்க முகத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அந்த போயிட்டு வந்த அந்த 48 டேஸே பார்த்தீங்கன்னா, லைஃப் வந்து ஒரு ஏதோ ஒரு இம்ப்ரூவைசேஷன் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி குலதெய்வம் போகும்போது நீங்கள் ஃபேமிலியாக மட்டும் போகாமல் உங்களோட அங்காளி பங்காளி எல்லாரையும் பெரியப்பா சித்தப்பா எல்லாரையும் கூட்டிகிட்டு போனீங்கன்னா, அந்த குலதெய்வ பிரார்த்தனைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு பலம் தான் வந்து பலம் சேர்க்குது. ஸோ அந்த கூட்டு பிரார்த்தனையை பண்ணும்போது உங்கள் லைஃப் என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடையிற குலதெய்வ வழிபாடை பண்ணிங்கன்னா இன்னும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கிளாஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தராங்க. 15 டேஸில் நம்மளுக்கு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக எளிமையாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரியான சிம்பிளஸ்ட் மெத்தடில் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. ஸோ எல்லாருமே ஏஎல்பி அஸ்ட்ராலஜி மெத்தட் கற்றுக்கோங்க. கிளாஸஸ் போயிட்டுருக்கு, நம்ம கம்மிங் பேட்சஸில் போயிட்டுருக்கு. எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த வாழ்வியல் கல்வியை கற்றுக்கிட்டு உங்கள் ஜாதகத்தை நீங்களே கணிச்சு மேன்மேலும் உயரத்துக்கு எல்லாம் வல்ல அந்த குலதெய்வ அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.